வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொலைந்த வாழ்க்கை எழுதியவர் நெடுந்தீவு மகேஷ் வாதிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வாழ்தலின் மகத்துவம் புரியாத வாழ்க்கை என்று மூவரின் உயிரை பறித்தெடுத்து அவர்களின் உடமைகளை தனதாக்கி அவற்றின் மூலம் ஒருவன் உயிர் வாழ்தல் என்பது எவ்வளவு கேவலமானது ஏன் உயிர் வாழ்கிறேன் என்ற கேள்விக்கு விடை கிடைக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதம் மேலும் மேலும் வாழ வேண்டுமென்ற ஆசையை கொண்டே நாளுக்கு நாள் புதிய தேடல்களோடு இந்த கொடிய மனிதம் வாழ்கிறது அவனால் கொல்லப்பட்ட மூன்று உயிர்களையும் மீட்டெடுக்கும் வல்லமையற்ற அவனது நீண்ட வாழ்க்கையை இப்பொழுது எண்ணி வெட்கமும் வேதனையும் அடைந்தான் அவனது மனிதம் உணர்வு பொங்க விழித்துக் கொண்டது வாழ்தலின் மகத்துவம் மீது விரிந்தெழுந்த எண்ணங்கள் அவனை வேதனைப்படுத்தின அன்பு கருணை ஆதரவு உண்மை நேர்மை ஒத்துழைப்பு என்பவற்றோடு உலவுகின்ற நடத்தையில் ஏற்படும் திருப்தியும் மகிழ்ச்சியுமே மனிதம் காணும் வாழ்க்கையின் மகத்துவமாகிறது இதனை எண்ணி தனித்திருந்து தவித்து அழுதான் தண்ணீரினுள்ளே மீன் அழுத கதையாக தனிமைக்குள் அவன் ஆழ்ந்து துடித்தான் பல நாள்கள் படித்தான் படித்துச் சிறக்கும் பட்டங்களால் விரியும் ஆசைகளை மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டே படித்தான் அவனைச் சூழ்ந்திருந்த உறவுகளின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து மகள்வழித்து வளர்ந்தான் வேலை அதுவும் அயலவர் உயர்வாக மதிக்கும் பெரிய அரசாங்க வேலையை பெறலாம் என்ற ஆவலை வலுப்படுத்திக் கொண்டே படித்தான் பட்டம் பெற்றான் பெற்ற கல்வி பட்டத்திற்கு பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை ஆட்சியும் அரசியலும் அவனை வேலைக்கு ஏற்பவர் மனதிலும் மத்தியிலும் போட்டியையும் பொறாமைகளையும் நிறையவே விதைத்தன அவனைச் சூழ்ந்து பொய்மையும் களவும் ஆட்சி செய்வதை அவதானித்தான் வெள்ளை வேட்டி கட்டிய கள்வர்களின் வேசங்கள் அவனுக்கு வேதனையையும் கோபத்தையுமே ஏற்படுத்தின அங்கெல்லாம் உண்மையைச் சொல்லி நீதியைக் கேட்க துணிந்த போதெல்லாம் இவருக்கு தேவையில்லாத பேச்சுகள் கதைகள் என்பதாக விமர்த்திக்கும் பெரியவரின் கூட்டமும் அவனை பகடி செய்தது நல்லவர் போல் வேசமிட்டு மௌனித்திருக்கும் வேசதாரிகளின் சாகசங்களை பார்த்து வேதனைப்பட்டான் மௌனமே கலக நாஸ்தி என்று யாரோ சொன்ன முதுமொழி அவனையும் மௌனிக்கச் செய்தது ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு விடை தெரிந்தாலாவது ஏன் வாழ்கிறேன் என்பதற்கான விடையை காண முயற்சிக்கலாம் இப்பொழுது அவனுக்கு மாத்திரமல்ல பலருக்குமே வாழ்வோட்டத்தின் பந்தயம் புரியவில்லை பணம் தேட படிப்பு தேவையில்லை புகழ் தேட சேவை தேவையில்லை என்பதாய் கொண்ட சிந்தனையில் எங்கோ மறைந்திருந்த ஆசைகள் அவனை பணக்காரனாக்க தூண்டின பகலிலே பலருடனும் பக்குவமாக பழக விட்டான் இரவிலே அவன் எவரும் கண்டுகொள்ள இயலாதவாறான வகை தேர்ந்த கள்வனானான் இவன் தேர்ந்தெடுத்த அந்த தொழிலை எவருமே கண்டுகொள்ளவில்லை அவன் தன்னை தொழில் மூலம் வெளிப்படுத்த இயலாதவனானான் இந்த தொழில் அவனுக்கு பொருத்தமானதாக இல்லை இப்பொழுது யாருதான் பொருத்தமான தொழிலை தேடும் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் எனினும் வாழ்வதற்கென ஓடியோடி வேண்டுவதான உயர்வும் பகட்டும் புகழும் பணத்தால் பெறப்படக்கூடியதே பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ள அவன் தேர்ந்த தொழில் களவும் கடத்தலுமே எவருமே அவனை என்று கண்டுகொள்ளாத வேசத்தில் இரவிலே உலவினான் தோழர்களின் கூட்டின்றி தனித்து ஒருவனாகவே உலவினான் உலவுகிறான் எவருமே அவனை கள்வனென கண்டுகொள்ளவில்லை இன்று மூன்று கொலைகளை செய்தாக வேண்டிய அவனது தொழிற் தேவை உயிரின் ஒவ்வொரு பொட்டுகளையும் உறுத்தி வருத்த மனங்கலங்கி அழுதான் இதை செய்ய தூண்டிய இந்த தொழிலின் கொடுமை அவனது மன அமைதியை குலைத்தது ஆறுதலை சிதைத்தது அந்த கிராமம் உறங்கிக் கிடந்த வேளைகள் அந்த இருட்டில் செய்த களவுகளை எவருமே கண்டுகொள்ளவில்லை இந்த இரவு நீதியின் பொறியில் அவனை கள்வன் என காண விழித்திருந்தது இவனே கள்வன் எனத் தெரிந்து கொண்ட மூவரிடமிருந்தும் தன்னை மறைத்துக்கொள்ள கொள்ள நீதியான வேறு வழி அவனுக்கு தெரியவில்லை அங்கே கிடந்து அவன் கையிலே அகப்பட்ட இரும்பு கோடாரியால் அவர்களை தாக்கினான் அவர்களை தப்பிக்க விட்டால் அவன் மனிதனாக உலவிய வேசம் கலைந்துவிடும் அவனது கடந்த கால களவுகளும் பல உண்மைகளும் வெளிப்படவே செய்யும் அவர்களை கொலை செய்வதே அவன் தேர்ந்த ஒரே வழி சந்தர்ப்பவசத்தால் அது தவிர்த்த வேறு எந்த வழியும் அவனுக்கு தெரியவில்லை அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தமது உழைப்பால் பணம் சேர்த்த அவர்கள் உத்தமர்கள் சேர்த்த பொருளால் ஊர் போற்ற சிறப்போடு வாழ்ந்தவர்கள் பணக்காரர்கள் அயலவர் அவருடனும் எந்த வம்பு தும்புக்கும் போகாத அவனது கிராமத்தவர்கள் அவனால் நன்கு அறியப்பட்டவர்கள் களவு தவிர அனைத்து வழிகளிலும் அவனை நல்லவன் என்ற போர்வையில் நன்கு அறிந்தவர்கள் ஐயோ பாவம் கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை மூவருமே கொல்லப்பட்டார்கள் அவனை கொலைகாரனாக்கிவிட்ட அந்த கொடுமையோ இப்பொழுது அவனது மனதை உறுத்தியது இவர்களை கொல்வதைத் தவிர வேறு மார்க்கம் அவனுக்கு தெரியவில்லை உண்மைகள் மறைக்கப்படும் என்றிருந்த கள்வனுக்கு உறுத்தும் மெனமோ உறங்காமல் விழித்திருந்தது கொலையுண்டோர் அவனை கள்வனென காட்டிக் கொடுக்கப் போவதில்லை அந்த உண்மையோ மௌனத்திற்குள் அவர்களின் மரணத்திற்குள் மறைந்துவிடும் என்று எண்ணினான் அவன் கள்வன் என்பதை அடையாளம் கண்ட அந்த மூவரையும் கொலை செய்வதை தவிர வேறெந்த முடிவையும் அவனால் அவசரத்தில் தீர்மானிக்க முடியவில்லை அவன் செய்தவை சரியென்ற வாதத்திற்குள் இவ்வெண்ணமே மேலெழுந்து பட்டிமன்றம் நடத்தியது அவன் இன்றுவரை செய்ததெல்லாம் களவுகளே என்றோ கொலைகாரன் என்பதாய் அவன் எண்ணமிட்ட போது அவனது உள்ளம் உடல் உணர்வுகள் யாவுமே நடுங்கின வேதனைக்குள்ளே வீழ்ந்து துடித்தான் அமைதி பெற அவனால் முடியவில்லை அனைத்தையும் மறந்திருக்கவும் அவனது மனம் இடம் தரவில்லை அரசியல்வாதிகள் சிலர் தமது புகழை கெடுக்கும் வகையில் வெளிவரத் துடிக்கும் உண்மைகளை மறைக்க முயல்கிறார்கள் அந்த உண்மைகள் சார்ந்து கருத்துரைக்கும் ஊடகவியலாளர்களையும் அவர்கள் கொள்கிறார்கள் கூட்டுறவு சங்க செயலாளராக இருந்த இரத்தினம் தானே தலைவராக வேண்டும் என்ற பதவி மோகத்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அன்றைய தலைவரை மறைந்திருந்து கொன்றான் கூட்டாளியாக இருந்து அவரின் தவறுகளை தட்டி கேட்கும் சொக்கனால் தனது தலைவர் பதவிக்கு ஆபத்து எனக் கண்ட சுப்பையர் சொக்கனை ரகசியமாகக் கொன்றார் இவ்வாறு கொலை பட்டியலுக்குள் அவன் தான் செய்த இந்த கொலைகளையும் உட்படுத்தி ஆறுதலடிய எண்ணினான் அவனால் முடியவில்லை கொலைகள் எல்லாமே கொடுமையானவைதாம் எல்லா கொலைகளுக்கும் நீதியற்ற இரக்கமற்ற பல காரணங்களை முன்னிறுத்தி சட்டத்தின் பிடிக்குள் அகப்படாமல் தப்பினாலும் இந்த கொலைகாரர்கள் எவ்வாறு மனித சமூகத்தின் முன்னே மனச்சாட்சியையும் கொன்று தலை நிமிந்து நடக்கிறார்கள் அவனோ கழ்வனினும் சொல் மறைக்கும் திராணியற்று கொலைப்பழி சுமந்து உடலால் குறுகினான் ஐலவனைக் கொன்று உயிர் வாழ்தல் கொடுமையிலும் கொடுமை பேதனையில் வெந்த மனத்தை ஆற்ற அவனால் இயலவே இல்லை கழ்வனாக எவர் முன்னேயும் தன்னை கொள்ளுதலை அவமானம் என்று பார்த்தவன் இன்று கொலைகாரனாகி சமூகத்தின் முன்னே தோன்றுதல் எங்கன இன்று இவன் கொலை செய்வதற்கு களவும் பொய்யுமே காரணமாயின அரச திணைக்களங்களில் ஆங்காங்கே நிலவுகின்ற பொய்யும் களவும் பெருக வாழும் ஊழல் அவை கண்டறியப்படாதவரை அவற்றை கணக்கில் எடுக்காதவரை எல்லோரும் தனி துளைப்பதாக வேசமிடும் வலவும் திறனுமெற்ற பல பண முதலைகள் சமூகத்தை ஏமாற்றி செய்யும் தந்திர வேலைகளால் புத்திசாலிகளாக வாழ்வதாக புகழ் பேசுகிறார்கள் களவு செய்தால் அதை மறைக்க பொய் சொல்லுதல் வேண்டும் அதனால் வெளிப்படும் உண்மைகள் அவனை அவமானப்படுத்துவதாக உணர்ந்தால் அவற்றை மறைக்க கொலையும் செய்தாக வேண்டும் அவன் மனங்கலங்கினான் பணம் சேர்த்து பலரும் போற்ற வாழ அவன் தெரிந்தெடுத்த திருட்டு என்று மூன்று கொலைகளுக்கு காரணமாகிவிட்டது அந்த மூவரையும் கொலை செய்ய தூண்டிய தனது திருட்டின் சிறுமையை எண்ணி எண்ணி வெட்கமும் வேதனையும் உற்றான் கொலை பயங்கரமானது வேதனை அவனை ஆட்கொண்டது அனைத்தையும் மறந்துவிடலாம் இன்றை விடலாம், குற்றங்களை உணரும் சில பொழுதுகள் சாட்சிகளை மௌனிக்கச் செய்த மர்மக் கொலைகள் அவற்றின் கொடூரம் அவனை பயமுறுத்தியது சாவினால் உறவுகளை இழந்து தவிக்கும் அறுந்து துவளும் அன்பின் பாசத்தின் அலறல் அவனது காதுகளை தொலைத்தன இதயத்தை கிழித்தன அவன் திருந்திவிட்டான் எந்த குற்றவாளியும் கண்டறியப்படாமல் தப்பிவிட்டால் நிரபராதி அனைத்தையும் மறைத்துவிடலாம் என்று நினைத்தவனை எதிர்பாராத வேளையில் முகர்ந்தபடி ஓடி வந்தது ஒரு நாய் அவனது ஆடையை பிடித்து இழுத்தது நாயுடன் கூடி வந்திருந்த போலீசார் அவனது கரங்களில் விலங்கை மாட்டினர் ஒரு நொடிப்பொழுது அவன் திகைத்து நின்றான் இப்பொழுது யமகிங்கரர்களோடு பயணிப்பதாக அவன் உணர்ந்தான் அவனது வாழ்க்கை எங்கோ தொலைந்து போய்விட்டதான உண்மை அவனைத் துரத்தியது